ஹலோ, நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறது மரவள்ளிக்கிழங்கில் வந்து தோசை, அதாவது வந்து மசால் தோசை. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு வந்து மரவள்ளிக்கிழங்கு, அதாவது கப்பக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஃப்ரீசரில் போட்டிருந்தது, தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நான் வந்து வேக வச்சு எடுக்கணும். நான் மைக்ரோ ஓவனில் வேக வச்சு எடுத்துக்குவேன், இல்லாட்டி நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லாட்டி குக்கரில் போட்டு அளவான ரொம்ப இது இல்லாமல் நல்லா ஒரு குழஞ்ச மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு பிறகு தேவையான பொருட்கள் ஆனியன், பெரிய வெங்காயம் வந்து நான் ஒரு ரெண்டு இது அளவானது போட்டிருக்கிறேன், ஒரு தக்காளி போட்டிருக்கிறேன், கறி லீஃப், இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கிறேன், பச்சை மிளகா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், க்ரீன் பீஸு, அப்புறம் தாளிக்கிறது கடுகுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம வந்து தேவையான உப்பு, ஆயில் வேணும், அப்புறம் கொஞ்சம் வந்து சில்லி பவுடர், இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கு தோசை ஊற்றுறதுக்கு தோசை மாவு, இவ்வளோதான் இதுக்கு தேவையானது பொருட்கள். உப்பும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கிறணும். இதை வந்து நான் வந்து எல்லாத்தையும் கிழங்கெல்லாம் வேக வச்சுட்டு வணக்கும் போது எப்படின்னு காமிக்கிறேங்க. இப்போ என்ன வந்து கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த கடுகு உளுந்தம் பருப்பை போட்டுறேன். கடுகு வெடித்தோன்னே நம்ம இப்போ வந்து தோசைக்கு வேண்டிய அந்த மசாலா வந்து நம்ம பண்ணுறோம். போட்டுட்டு இந்த சீரகத்தையும் நான் போட்டேன் கொஞ்சம், கறி லீஃப், தேவையான வெங்காயத்தையும் நம்ம வெங்காயம் நிறைய போட்டு அந்த கிழங்கை வந்து கப்பக்கிழங்கா கம்மியாக போடலாம், இல்லாட்டி கப்பக்கிழங்கு இதுவும் ஈக்குவலாக போட்டுக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டு தான், இருக்கிறத பொறுத்து வீட்டில் எவ்வளோ இருக்குதோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது கூட இந்த கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பச்சமாக இது எல்லாத்தையும் நான் போட்டேன். இப்போ தேவையான மஞ்சத்தூளியும் போட்டுடலாம். இது ரொம்ப நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு, இது வந்து நம்ம தோசைக்குள்ளே வைக்கிறது தான், மசால் கிழங்காக தானே வச்சுருக்கிறோம், அதனால் வந்து ஓரளவுக்கு வெந்தா போகுது. இது வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சு, இப்போ வந்து நம்ம தக்காளி போடணும். தக்காளி போட்டு இப்போ தேவையான உப்பையும் நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் சில்லி பவுடர், போட்டுட்டு இப்போ நம்ம இந்த க்ரீன் பீஸையும் போட்டுட்டு கொஞ்சம் இந்த நம்ம வச்சுருந்த அந்த கிழங்கு நான் வேக வச்சு மைக்ரோ ஓவனில் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வேகிறது, நல்லா கொலைய வேகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம், எல்லாம் ஒன்றா ஆகி வர வரைக்கும். நம்ம முதலே கிழங்கு நல்லா வேக வச்சுருந்தோம்னா தேவையில்லை, கையிலேயே பிசைஞ்சு இப்படி இதில் போட்டு விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் வந்து நல்லா வேகணும்னு நினைக்கிறேன், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணிட்டு அந்த க்ரீன் பீஸு வேகிற அளவு வெந்தா போடலாம். நல்லா கிழங்க வந்து இப்படியே வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம், நல்லா வெந்தோம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க, வெந்தோடனே நான் காமிக்கிறேன். இப்போ வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்து சுருண்டுருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம், இன்னும் நல்லா கெட்டியாக வேணாலும் நம்ம எடுத்து தோசைக்குள்ளே வைக்கிறது தான், இல்லாட்டி நம்ம வந்து பூரிக்கு ஒரு சப்ஜியாக வைக்கணும்னா இன்னி கூட அதை நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணால் நம்ம வச்சுக்கலாம், முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கு, மசாலா தோசைக்கு. இது நான் இதை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேங்க, ஆஃப் பண்ணிவிட்டு தோசையை எப்படி வச்சு செய்கிறதுன்னு காமிக்கிறேன்.
இப்போ தோசைக்கல்லை பற்ற வச்சுருக்கிறோம். கல் காஞ்சிருச்சு, அதனால் எண்ணெய் தடவிட்டு இந்த மசால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தனியாக வச்சோம்னா பூரிக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். மூடி வச்சு சுடுறதுனாலும் சுட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனோடனே காமிக்கிறேங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இது திருப்பி போட வேண்டியதே இல்லை. இதை கூட சட்னி, நம்மளுக்கு சட்னி சாம்பார் இருந்தால் சாம்பார் சட்னி வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இதே இதை வச்சு நம்ம வந்து பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான கப்பக்கிழங்கு மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு.